வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். யாழ்ப்பாணம் வண்ணை கண்ணாதட்டி காளியம்பாள் ஆலய தீர்த்த திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வண்ணை கண்ணாதட்டி அருள்மிகு காளியம்பாள் ஆலய வருடாந்த மகோற்சவ உற்சவத்தின் தீர்த்த திருவிழா நேற்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை உற்சவம் ஆரம்பமானது. நேற்று காலை 8:30 மணிக்கு வசந்த மண்டப பூஜையுடன் ஆரம்பமாகிய தீர்த்த திருவிழா பெருந்திரளான பக்தாடியார்களின் பங்கேற்புடன் இடம்பெற்று நேற்று மாலை 5 மணிக்கு வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து கொடியிறக்கம் நடைபெற்றது. அம்பாள் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். யாழ்ப்பாணம் நீர்வேலி அருள்மிகு கந்தசுவாமி தேவஸ்தானத்தில் சிறப்பு சொற்பொழிவு நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் நீர்வேலி அருள்மிகு கந்தசுவாமி தேவஸ்தானத்தில் வாராந்த சுக்கிரவார சிறப்பு சொற்பொழிவு ஆலய சண்முக விலாச மண்டபத்தில் எதிர்வரும் 10/3/2023 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ளது. சிவனரி பிரகாசர் சமயஜோதி கதிர்காமன் நிஜலிங்கத்தின் ஒழுங்கமைப்பில் ராஜேந்திர சுவாமிநாத குருக்களின் ஆசியுரை, பரிபாலன சபை தலைவர் டி சோதிலிங்கத்தின் தலைமையுரையை தொடர்ந்து சிறப்பு சொற்பொழிவு இடம்பெறவுள்ளது. சைவப்புலவர் பொன் சந்திரவேல் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்னும் விடயப்பொருளில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்தவுள்ளார். சொற்பொழிவிலிருந்து வினாக்கள் தொடுக்கப்பட்டு பரிசல்கள் வழங்கப்பட உள்ளன. மட்டக்களப்பு தேற்றாத்தீவு கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலய தீர்த்த உற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது. மாசிமகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் கூடி வரும் மக நட்சத்திர நாளில் இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாளாகும். அன்றைய தினம் கடலாடும் விழா என்று கொண்டாடப்படுகின்றது. பிறவிப் பெருங்கடலில் வீழ்ந்து துன்பக் கடலில் மாய்ந்து அளந்தும் ஆன்மாவானது இறைவனது அருட்கடலாகிய இன்ப வெள்ளத்தில் அமிழ்ந்து திளைக்கச் செய்யும் நன்னாளே மாசிமக கடலாட தீர்த்தமாகும். தீர்த்தமாட இயலாதவர்கள் விரதமிருந்து கோயிலுக்கு சென்று இந்நாளை கொண்டாடுவார்கள். அந்த வகையில் மட்டக்களப்பு தேற்றாத்தீவு கொம்பச்சந்தி பிள்ளையார் ஆலயத்தில் நேற்று தீர்த்த உற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது. விசேட ஸ்நபனம் அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு விசேட பூஜை, வசந்த மண்டப பூஜை என்பன இடம்பெற்று சுவாமி உள்வீதியுலா இடம்பெற்றது. தொடர்ந்து ஆலயத்திலிருந்து உற்சவமூர்த்தி புறப்பட்டு இந்து சமுத்திரத்தை அடைந்ததும் தீர்த்த உற்சவத்திற்கான கிரியைகள் இடம்பெற்று இந்து சமுத்திரத்தில் தீர்த்த உற்சவம் இடம்பெற்றது. அபிஷேகம் யமபயம் நம என்றும் யாழ்ப்பாணம் காரைநகர் கும்பநாயகி முத்துமாரியம்மன் கொடியேற்ற பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. யாழ்ப்பாணம் காரைநகர் திருமணற்காடு அருள்மிகு கும்பநாயகி முத்துமாரியம்மன் கொடியேற்ற பெருவிழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது. நேற்று காலை 10 மணிக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்று அடியார்களின் அரோகரா கோஷத்துடன் கொடியேற்றம் நடைபெற்றது. நுவர்லியா மாவட்டம் ஹட்டன் பண்டார்நாயக்க ஸ்ரீ மாவடியம்மன் ஆலய பார்க்குட பகுதி சிறப்பாக இடம்பெற்றது. நுவர்லியா மாவட்டம் ஹட்டன் பண்டார்நாயக்க ஸ்ரீ மாவடியம்மன் ஆலய பார்க்குட பகுதி ஆலய குருக்கள் விமலதாசன் பாலகுமார் சர்மா தலைமையில் இடம்பெற்றது. ஹட்டன் ராமசஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகிய பார்க்குட பவனியில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். அம்மனுக்கு 109 சங்காபிஷேகம், பாலாபிஷேகம், மகேஸ்வர பூஜை இடம்பெற்றதோடு குளிர்த்தி பொங்கல் பூஜையும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. Oh, my God.
இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.